காலத்தே நிர்மாலம் பண்ற பரமேஸ்வரன் மேல சிம்மாசமா நிக்கிறவ அவளை பத்தி பேசும்பொழுது அவளையே கெதின அகோரிகள் வழிபாட்டுல இருக்கிறாங்க அவங்கள பத்தி பேசுவா. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் தான். இப்போ சொல்றேன், அம்மா இதை ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கா, இன்னும் முடிக்கல, முடிவு கண்டிப்பா இருக்கு. காளியவே நான் நிர்வாணமா பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு அவன் வந்து எல்லாரையும் நிர்வாணமா பார்த்துன்னு அவன் பின்னாடி சொல்றான். ஐந்து குருமார்கள் சேர்ந்து ஒரு 12-14 வயசு, நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அந்த வயசுல இருக்க ஆண் உறுப்பு சொல்லுவோம்ல, அது கீழே அந்த டெஸ்ட்ன்னு சொல்லுவோம்ல, அந்த அந்த அதை அப்படியே வந்து ஸ்மாஷ் பண்ணி அதை செயலக்க வச்சிருவாங்க. மனைவி உடன் இருக்கிற அப்போ அப்போ இப்போ அடுத்தவன் பெண்களுடன் இருக்க சொல்லிட்டு மனைவி புகார் கொடுக்கல, அப்போ என்ன பண்ணுறது? நான் என்னோட வயல் போடுறதுக்கும் நான் அலங்காரமாக்கிறது கூட பேசினான். நான் அதெல்லாம் வந்து தவறாக நினைக்கலம்மா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் புத்தி. இன்னைக்கு பாரு கடக்கடன்னு முடியெல்லாம் வெட்டி சாதாரண பையனாயிட்டியா, இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி போக முடியுமா? எந்த ஒரு பிரச்சனையுமே எந்த ஒரு தீர்மானமும் இது வந்து ஆரம்பம் தான், முடிவு கிடையாது. சரி, இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ தான் எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சாமுண்டி மலைக்கா தான் இருக்காங்க, அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஆரம்பத்துல இந்த கலையரசன் அகோரி அனுப்பவே நம்ம ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தோம், அப்பவே சொல்லியிருந்தீங்க அவங்க ஒரு ஃப்ராடு அப்படின்றத நீங்க முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்க. அப்போ அவருடைய மனைவி வந்து நீங்க பேசினதுக்கு நிறைய சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, என் ஹஸ்பண்ட் அப்படி இப்படி அப்படின்ற மாதிரிலாம். இப்போ அவருடைய மனைவியே வந்து அவங்க ஒரு ஃப்ராடு அப்படின்றத சொல்லியிருக்காங்களா, இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தர்மத்தின் வழியில் இல்லாதவங்க, தர்மத்தின் பாதையில் இல்லாமல் இல்லாதவங்க, ஆன்மீக வழியில் நெறியில் இல்லாதவங்களுக்கு, ஆன்மீக வழியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாடம். நாளைக்கு விளையாட்டுக்கு கூட யாருமே இந்த மாதிரி வளர மாட்டாங்க. ஏன்னா எந்த குடும்பம் வந்து அன்னைக்கு வந்து அன்னைக்கு கலையரசருக்கு முன்னாடி நின்றுச்சோ அதே குடும்பம் இன்னைக்கு ஆப்போசிட் நிற்க வச்சு தெய்வம் வழிகாட்டிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம், கரெக்டானே? அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே எதிர்மறை இருக்குது. நம்ம எதை சொல்கிறோமோ அதை நம்ம வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நம்ம தனியாக கிடையாது, நம்ம குழந்தை இருக்குது, குடும்பம் இருக்குது, நம்மளுக்கு வாழ்வாதாரம் இருக்குது, நம்ம வாழ்க்கை இருக்குது, நம்ம எதை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி உலகமே வந்து இந்து தர்மத்தை வந்து போதிச்சுன்னு இருக்கிறாங்க. இந்த ஒரே அதே டைம்லேருந்து இந்த உலகம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து எங்கேயோ வந்து இந்துக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளே இருக்குது. நிறைய ஆன்மீக நெறியில் வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து இன்றைக்கி போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க, எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குது, அதையும் தாண்டி வந்து இன்றைக்கி இந்து மதம் வந்து இன்றைக்கி வேறுன்னு இருக்குன்னா அதை நம்மளே வந்து கொச்சப்படுத்துறது என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். நம்மளால் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணாமல் உபத்திரம் பண்ணக்கூடாது, இதான உண்மை. ஏன்னு கேட்குறீங்களா, எத்தனையும் காலம் காலமாக எத்தனையும் யுக யுகமாக இந்த பூமியில் வந்து இந்த இந்து மதம் தலைச்சிருக்கு. தமிழ் மொழி தான் உலகத்திலேயே முதன்மையான மொழின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தமிழ் மொழியை பேச நம்ம எத்தனை ஜென்மல எத்தனை புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த புண்ணிய பூமியில, இந்த பாரத கண்டத்தில், இந்த பரத பூமியில, இந்த இந்த தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் பேசுவாங்களா நம்ம பிறந்திருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். சும்மா நம்ம பிறந்தோம் வாய்க்குதுக்கு என்னக்கு சொல்லிட்டு பேசிட முடியுமா, நாக்குக்கு சொல்லிட்டு, அதெல்லாம் முற்றிலும் தவறு. அதாவது எது செஞ்சாலும் அதுக்கு எதிர்வினை உண்டு. அதுவும் ஆன்மீகத்தில் பத்ரகாளி பயங்கரியவ, காலத்தையே நிர்மாணம் பண்ண பரமேஸ்வரன் மேலே சிம்மாசமாக நிற்கிறவ. அவளை பற்றி பேசும்பொழுது அவளையே கெதின அகோரிகள் வழிபாட்டில் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி பேசுவோம். இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் தான். இப்போ சொல்கிறேன், அம்மா இதை ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கா, இன்னும் முடிக்கல, முடிவு கண்டிப்பாக இருக்குது. இல்லைன்னு சொல்லவில்லை, அன்னைக்கு சொன்னதான் சொல்கிறேன், இன்றைக்கி சொன்னதான், இதெல்லாம் ஆரம்பம் தான். இந்த ஆரம்பத்துலேயே நம்மளால் வந்து ஜீர்ணிக்க முடியல, அப்போ இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நடக்க போகுது, கரெக்ட் தானே? கண்டிப்பாக நடக்கும், அதை இந்த உலகம் பார்க்கும், இதே மீடியா பார்க்கும், இதனால எல்லாமே பார்க்க தான் செய்வாங்க. நாங்க எங்க சேனல்ல அகோரி கலையரசன் கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் என்கிட்ட சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, காளியவே நான் நிர்வாணமா பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு அவன் வந்து எல்லாரையும் நிர்வாணமா பார்த்துன்னு அவன் பின்னாடி சொல்றான். எந்த காளியை நீ நிர்வாணம் பார்த்து சொல்லிட்டு போய் சொன்னியோ, உன் மனைவி தான் உனக்கு விட்னஸ், உன் மனைவி தான் உனக்கு சாட்சி, உன் மனைவி தான் உனக்கு கொல்லியே. இப்போ உண்மைதானே? அதை வந்து நீ எல்லாத்துக்குமே பார்த்து நிற்கிற சொல்லிட்டு உன் மனைவி தான் சொல்கிற, நாங்கள் சொல்லலை, நானும் சொல்ல, நீயும் சொல்ல, நம்ம யாரும் பார்க்க போகல. உன் மனைவி தான், உன் மனைவி சொல்கிறது தர்ம பத்தினி, உனக்கு சரிபாதி அவ தான் சொல்கிறான். அதனால் அவள் வந்து இந்த விளக்கத்தை கொடுக்குறோம் நம்ம. இது தவறு தான், முற்றிலும் தவறு. எந்த தாயை நீ வந்து அவமரியாதையாக பேசினியோ அந்த தாயோட அம்சம்தானே பெண்கள், அந்த பெண் உனக்கு பத்தினி, கரெக்ட் தானே? உன் மனைவியே உனக்கு சொல்றப்போ இதுக்கு மேல பேச்சுக்கே இடம் கிடையாது. அவருடைய மனைவி சொல்லியிருந்தாங்க, அந்த கோவில் முழுக்க வந்து பீர் பாட்டில்ஸா இருக்கட்டும் இல்ல காண்டமா இருக்கட்டும், அவர் பெண்கள் கூட இந்த மாதிரி தப்பாலாம் இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு அகோரி எப்படிமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்? அதுதான் நான் சொல்றேன். நான் முன்னாடி இருந்து சொல்றது என்னோட ஸ்டாண்ட் என்னன்னா,
அகோரிகள் வந்து முழுக்க முழுக்க சன்னியாசம் மட்டும் இல்லை, அதாவது சன்னியாசிகள் என்பது துறவரமர் எல்லாத்தையும் இழந்துட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்க. கால் போகிற போக்கு சிவன் எங்கெங்க இருக்கிறதோ அங்கேயே போயிடுவாங்க. அது வேற, அது வேற. பட் ஆனால் அகோரிகள் அப்படி கிடையாது. அகோரி என்பது ஒரு முழுக்க முழுக்க தியாகம். அது முழுக்க முழுக்க வழிபாடு நெறிமுறையில் குருமார்கள் மூலியமாக அவங்க வந்து எல்லாமே மேல் கொண்டு வந்துடுவாங்க. அது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் என்னன்னா, அவங்க வந்து லிங்கக்கிரியான்னு ஒரு சடங்கு பண்ணுவாங்க. அந்த சடங்கு நம்மளால் யோகிக்க கூட முடியாது. எப்படி திருநங்கைகள் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணால் தானே முழு திருநங்கைகள் ஆக முடியுமோ, அதே மாதிரி தான் அவங்களுக்குமே ஐந்து குருமார்கள் சேர்ந்து ஒரு 12-14 வயசு, நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அந்த வயசில் இருக்க ஆண் உறுப்பு சொல்லுவோம்ல, அது கீழே அந்த டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த அந்த அதை அப்படியே வந்து ஸ்மாஷ் பண்ணி அதை செயலக்க வச்சுருவாங்க. அவங்களால அவங்க எந்த ஒரு செக்ஷுவல் இதுலேருந்து ஈடுபட முடியாது. ஒன்லி யூரினல் பாஸ் பண்ணுமா தெரியும். இது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவன் வந்து அகோரின்னு சொல்லும் பொழுது நான் ரொம்ப வந்து எதிர்த்து நின்றது. கண்டிப்பாக இது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் எப்பேற்பட்ட வலி நம்ம யோசிச்சு பாருங்கள். சும்மா சாதாரணமாக ஒரு விரைக்கோட்டையில் ஒரு கல் எரிஞ்சாலும் ஒரு பால் எவ்வளோ பேர் செத்து போய்க்கிறாங்க, உண்மையே இல்லையா? நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது உயிரோடு இருக்கும் பொழுது அந்த வயசு ஒரு பருவ வயசு 12-15 வயசு, எவ்வளோ சின்ன வயசு, ஒன்றுமே அறியாத வயசு, அந்த வயசில் வந்து அவங்க இது பண்ணிவிட்டு அந்த வழியில் அவங்க எவ்வளோ துடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் தாண்டி அந்த ஆன்மீக நெறியில் போகணுன்னு தானே அவங்க முழுக்க முழுக்க இறங்கியிருக்காங்க. அவங்கள போயிட்டு இவன் இப்படி சொல்கிறானே இந்த படுப்பாவே, அதனால தான் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு மன வருத்தம். அதை நான் சொல்கிறேன், நான் அதை சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சு. இப்போ நான் சொல்லலாம் என்ன இருக்குன்னா, எல்லாமே நினச்சிப்பாங்க இவ்வளோ நித்தனமாக ஆக்கிட்டு இருப்பாங்க, ஐயோ நிஜமாதிரியே வந்துட்டாரு, நிஜமாக இது பண்ணுறாரு சொல்லிட்டு. பட் ஆனால் அங்கே நம்ம தெய்வம் தான் நின்றுருக்கு, நம்ம காளி தான் அங்கேயே நின்றுருக்கா. ஏன்னு சொல்லேன், இப்போ நான் மட்டும் இந்த காளி வழிபாடில் இல்லைன்னா, நான் மட்டும் இந்த காசியோட வழிபாடில் இல்லைனா எனக்கு தெரிஞ்சிருக்காது. நானும் எல்லா மணியும் நின்று வேடிக்கை தான் பார்த்துருப்பேன், ஓ நிஜமாதிரி அகூரி தான் போலகுது சொல்லிட்டு. ஆனால் அம்பிகை என்னை வந்து இங்கே உட்கார வச்சது ஒரு காரணம் தானே, அதனால தான் இதை உடைக்க முடிஞ்சது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், எல்லாருக்குமே இவனுக்கு வந்து நித்தியான மாதிரி ஒரு மடமை உட்காந்துட்டு இருப்பான். இதுதான் உண்மை. ஸோ தெய்வம் இல்லாமல் இல்லை, உண்மைக்கு என்றைக்குமே அம்மா வந்து சேவை சாய்ப்பாள், உண்மைக்கு என்றைக்குமே சக்தி தேவி வழிபடுவாள், இதுதான் உண்மை. நீங்கள் சொன்னீங்க அகோரினா தாம்பத்தியத்திலாம் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதே கேள்வியை நான் அகோரி கலையரசன் கிட்ட கேட்டிருந்தேன். இப்போ நீங்கள் ஒரு அகோரியா இருக்கீங்க, உங்கள் மனைவி கூடலாம் சேர்ந்துருக்கலாமா அப்படின்றதுக்கு அவர் என்கிட்ட பதில் சொன்னது, நான் என் மனைவி கூட தானே இருக்கேன், அடுத்தவ மனைவி கூட இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை. இப்போ நீ அடுத்தவ மனைவி கூட தான் இருக்கிற, அப்போ இப்போ அடுத்தவன் பெண்களோட இருக்க சொல்லிட்டு உன் மனைவி புகார் கொடுக்கலாம், அப்போ என்ன பண்ணுறது? அதாவது அகோரி என்பது இல்லற வாழ்க்கை இல்லை. ஏன்னா அவங்க வந்து போயிடுவாங்க, அப்படியே அவங்க வந்து அகோரிகளோடய இருப்பாங்க. அவங்களுடைய நம்ம வந்து அவங்கள பேசவே கூடாதுமா ஃபஸ்ட்டு, மகா பாவம் அது, அவங்கள நம்ம வலிக்கவே கூடாது. அதாவது சந்நியாசத்தின் உச்சக்கட்டம் அது, யோக நிலையின் உச்சக்கட்டம் அது, அதாவது தபோ நிலையின் உச்சக்கட்டம் அது. அதாவது அதுக்கு மேலே வந்து எந்த வழிபாடும் கிடையாது. அந்த மேலே அதுக்கு மேலே எந்த ஒரு தபோ சக்தியும் இந்த உலகத்தில் இந்த கலியுகத்தில் நம்ம பார்க்க முடியாது அகோரிகள் தவிர்த்து. ஏன்னா பஞ்ச பூதங்கள் அவங்க ஒன்றும் பண்ணாது. அது மழை இருந்தாலும் சரி, வெயில் இருந்தாலும் சரி, குளிர் இருந்தாலும் சரி, பனி இருந்தாலும் சரி, இப்போ கூட சமீபத்தில் நம்ம பார்த்தோமேம்மா ஒரு ஒரு சமூக வலையத்தில், ஒரு இமாலயாவில் நினைக்கிறேன் நான், இமாச்சலில் வந்து அந்த ரோந்து போகிறாங்க, யார் ஆர்மி பீப்புள் ரோந்து போகிறாங்க, அந்த பனியில் அப்படியே ஒன்று துணி இல்லாமல் அவர் பாட்டு நடந்து போனார். அந்த ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்குது, அந்த குட்டையில் குனிஞ்சு குளிச்சு இழிச்சாரு. யோசிச்சு பாருங்கள், -degree அங்கெல்லாம் எப்படி, அது எப்படி சாத்தியம் அப்போ சொல்லுங்கள்? அப்போது நம்மளை மீறின சக்தி இருக்குது, அது காளியாகவும் துர்கையாகவும் சிவனாகவும் எல்லா ரூபத்திலையும் இருக்குது. அப்போது அதை வந்து நீ வந்து கொச்சப்படுத்துகிற, கரெக்ட் தானே? அங்கே இருக்கிறவங்க பற்றி நீ பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நான் கேட்குறேன். அவங்கள பற்றி நீ பேசிட்ட, அதை நான் எதிர்த்தும் பேசினேன், எனக்கும் நீ எவ்வளோ பேசிட்ட, இன்றைக்கி கடவுள் உன்னை என்ன நிலையில் நினைக்க வச்சுருக்கான், இன்றைக்கி என்ன என்ன நிலையில் நினைக்க வச்சுருக்கான், இன்றைக்கி நான் ஓலை குடிசிலேருந்து அந்த அம்மா வச்சுருந்தேன், இன்றைக்கி ஒரு காளி பீடத்தையும் நான் அமைச்சின்னு இருக்கிறேன், ஒரு காளி பீடம் ஒரு காளி கோயில் கட்டின்னு இருக்கிறேன், கரெக்ட் தானம்மா? இப்போ இதுதானே அவளோட சக்தி, உண்மையாக இல்லையா? நாளைக்கு நான் கண்ணம் முன்னா கூட சொல்வாங்களா சொல்ல மாட்டாங்களா, இந்த அம்மா ஒரு திருநங்கை இருந்தாங்க, காசிக்கு போனாங்க, அங்கேருந்து காளியை கொண்டு வந்து அந்த வழிபாட்டில் இருந்தாங்க, இன்றைக்கி இந்த கோயில் வந்து அந்த அம்மா அங்கேருந்து கொண்டு வந்த விக்கிரகம் இங்கே பிரதிஷ்டை பண்ணி ஊருக்கே காவலாக நிற்கிறேன்னு சொல்வாங்களா சொல்ல மாட்டாங்களா? இப்போ நான் என் தாய் எங்கே நிற்க வச்சுக்கிறா, உன்னை அந்த தாய் எங்கே நிற்க வச்சிருக்கா, இப்போ இதில் எது உண்மை போயின்னு மக்களே தீர்மானம் பண்ணிட்டோம். என்னம்மா சொல்கிறேன், கரெக்ட் தான்மா? ஆரம்பத்தில் அவரை பற்றி நீங்கள் பேசும்போதாக இருக்கட்டும், இல்லை இன்னொருத்தவங்க பேசினாங்க அப்பவாக இருக்கட்டும், அவருடைய மனைவி வந்து வரிஞ்சு கிட்ட சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, என் கணவர் அப்படி என் கணவர் இப்படி அப்படின்ற மாதிரி. அவரை பற்றி என்ன தெரியும் அது? ஏன் என்னோட வயல் போட்டுறதுக்கும் நான் அலங்காரமாக்கிறது கூட பேசினான், நான் அதெல்லாம் வந்து தவறாக நினைக்கலம்மா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் புத்தி, அதாவது கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிறு
தனமாக நீங்கள் பேசிட்டீங்க, அதை நான் பெருசாக நினைக்கவில்லை. ஏன் தெரியுமா, இன்னைக்கு அதே பிரகையை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், அதையும் நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க. அவள் பார்க்கும்போது எனக்கு நிஜமாலே எந்த யார் மேலே எந்த கோபமும் கிடையாது. இன்றைக்கும் சொல்கிறேன், கலையரசன் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது, பிரகல மேலே எந்த கோபமும் கிடையாது. என்ன ஒரு விஷயம்னா, குறிப்பிட்ட தவறு நடந்திருக்கு, நீங்கள் வந்து ஆன்மீகத்தையே கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்ன நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க, ஆனால் ரெண்டு பேருமே வந்து அந்த மூணு குழந்தைய யாருமே யோசிக்கவே இல்லையே. அந்த மூணு குழந்தை உங்கள் வயிற்றில் பிறந்தது ஒரு தப்பாக நான் கேட்குறேன். எப்பேற்பட்ட பாவத்தை அந்த குழந்தைங்க தள்ள சுமக்க, அப்போ இந்த பாவத்தை நீங்கள் எப்படி சுமப்பீங்க சொல்லுங்கள். எந்த சொல்ல நீங்கள் சொல்லக்கூடாது சொல்லிட்டீங்க, எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதையும் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஒரு குடும்பம் எப்படிலாம் இருக்கக்கூடாதோ ஒரு ஆன்மீகத்தில் அத்தனையுமே நீங்கள் வந்து எடுத்துக்காட்டாக இருந்துட்டீங்க. கடைசி எல்லாமே அந்த குழந்தைங்க தானே போகும். நாளைக்கு அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு, நாளைக்கு அவர் கல்யாணம் பண்ணிட்டு போனால் கூட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இவளோட நிலைமை என்னாவும், குழந்தைங்களோட நிலைமை என்னாவும் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து விளையாட்டு கிடையாது. எந்த தெய்வத்துக்கிட்டையும் விளையாடக்கூடாதுமா, எல்லாத்துக்குமே வந்து எதிர்வினை இருக்குது. மேலும் மேலும் தவறு பண்ண பண்ண தேவி கண்டுகிச்சுனே இருப்பாள். ஏன்னா நிற்கிறது மகாகாளி, மலா மகா பயங்கரி. அவள் அவகிட்டேருந்து ஒருபோதுமே யாருமே தப்பிக்க முடியாது. அது நானாக இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவளோட பார்வையிலேருந்து தவறுனா தவறு தான், முடிஞ்சிச்சு. அதோட தண்டனை விஸ்வரூபமாக இருக்கும். அதெல்லாம் பாதாளத்தில் உன்னை எந்த அளவுக்கு ஏற்றி வச்சுருந்தாலும் அவளோட கோர பார்வைக்கு முன்னாடி நம்ம தவறு செய்தால் தண்டிப்பா அம்மா, உடனே தண்டிச்சு. அதுதான் காளி. ஒரு காலமாக அம்மா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாள். ஏன்னா அவள் பேர் சொல்லி நீ பர பேர் பெண்களை வந்து சூறையாடி இருக்க. நான் சொல்லலை, அது உன் மனைவி சொன்னதாக வச்சு சொல்கிறேன் நான். என்ன நீ ஒரு அகோரின்னு சொல்கிற, எப்படி அந்த வார்த்தை உன் வாயில் வந்துச்சு? இன்னைக்கு பாரு, கடக்கடன்னு உன் முடியெல்லாம் வெட்டி சாதாரண பையன் ஆகிட்டியா? இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி போக முடியுமா சொல்லுமா? நாளைக்கு அவங்க அந்த ஜடையெல்லாம் வெட்டிட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு அவங்க போக முடியுமா? முடியாது. என்ன ப்ரோஜனம் அவங்க போனால்? ஒன்றுமே இல்லை. அப்போது அவங்களோட நீ சேர்ந்தியே எப்படி, எவ்வளோ பேர் தவறாது அவங்கள சேர்த்து பேசுனதுக்கு. இதுக்கு மேலே உன்னை என்ன எப்படி தண்டிக்க முடியும் தெய்வம்? இதுதான் நான் சொல்லி முடிக்க முடியும். அப்போ அவர் இன்னும் ஏதாவது அவருக்கு காலை வந்து தண்டனை கொடுப்பாங்களா? சரி, இப்போவும் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே எந்த ஒரு தீர்மானமும் இது வந்து ஆரம்பம் தான், முடிவு கிடையாது. சரி, இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ தான் வந்து அவள் சொல்லி வெளியே சொல்லிக்கிட்டான், இவனும் பேசுகிறான். இப்போ ரெண்டு பேர் எது, கணவன் வந்து மனைவி மேலே குற்றம் சாட்டுறாங்க, மனைவி வந்து கணவன் மேலே குற்றம் சாட்டுறாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து இது போலீஸ் ஸ்டேஷன் போதான்னு தெரில, இல்லை மக்கள் வந்து இதில் கையில் எடுப்பாங்களே. மக்கள் என்ன பண்ண முடியும், பாவம் அவங்களுக்கு டைம் இருக்காது, ஒரு டைம் பாஸ்க்காக இது பார்த்துன்னு போகிறாங்க அவ்வளோதான். பட் ஆனால் நிஜமாலே ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஒரு இதனால் பாதிக்கப்பட்டவங்க, இவனுக்கு எவ்வளோ பேர் சாமியாருங்க சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு நிலைமை என்னாச்சுன்னு அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்படுப்பாங்க. ஐயோ, நம்ம இவங்கிட்ட போய் ஏமாந்துட்டுமே. அந்த பெண்களை வந்து சொல்லவும் முடியாமல் கொல்லவும் முடியாமல் எவ்வளோ மன உளைச்சல் இருப்பாங்க. இவங்ககிட்ட எவ்வளோ காசு, எவ்வளோ பேர் காசு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் வந்து யார் பதில் சொல்லுவா? அவங்களோட கண்ணீருக்கு யார் பதில் சொல்லுவா? தேவி கண்டிப்பாக பதில் சொல்லுவா, காளி கண்டிப்பாக பதில் சொல்லுவா. இப்போவும் சொல்கிறேன், இன்றைக்கே சொல்கிறேன், என் தாயோட சக்தி பற்றி நல்லாவே தெரியும். இது அது இன்னும் சொல்கிறேன், இது ஸ்டார்டிங் எண்டு கிடையாது, இதுவும் முடிவடையும். அந்த முடிவுக்கும் நீங்கள் வந்து நிற்பீங்க திருப்பி. இதான் உண்மை. கண்டிப்பா, ஆரம்பத்துல அவரு வந்து அகோரி, ஆரம்பத்துல வந்து அவரு கலைஞரா இருந்தாரு, நாட்டுப்புற கலைஞரா இருந்தாரு, அப்பவே ஓரளவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அகோரின்னு ஒரு அவதாரம் எடுக்கும் போது நாங்க அவர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அப்ப அவர் வந்து காத்துல பறப்பேன், தண்ணியில நடப்பேன், மண்ணை பொண்ணாக்குவேன், அப்படி இப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஏன் நான் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தனால தனிப்பட்ட முறையில நான் சொல்றேன், இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. சோ இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்போ அவர் சொல்லும் போது? வந்து அப்போ அது பொய்ன்னு எல்லாமே தெரிஞ்சு போச்சு வச்சுக்கேன். பொண்டாட்டியும் மச்சினும் மாமியாரும் உன்னை பிறந்து எடுத்தாங்களே, அப்போ ஏன் அந்த தபோ சக்தி எங்கே போச்சு சொல்லுமா? அப்போது அந்த பவர் எங்கே போச்சு? கரெக்ட் தானே? ஒரு உண்மையிலேயே மாந்திரிக்க பண்ணுற சக்தி என்னன்னா தனித்து தான் இருக்கணும் நம்ம. நிஜமா தான். இப்போ நீ எத்தனை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன், எத்தனை நம்ம கோயில் வந்திருக்கேன், என்னை சுத்தியாக இருக்கிறாங்களா? இல்லை, பார்த்துருக்கியா நீ? யாராவது ஒரு ஆள் கிடையாது. என் பூஜை அப்போ மட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. என்னென்னா ஒரு ஆள் கடைக்கு போவாங்க வருவாங்க, அந்த பூஜை மட்டும் அம்மா, அதுக்கப்புறமா அவங்கவுங்க வேலையை பார்த்துருப்பாங்க. ஏன்னா மந்திர தந்திர யந்திர பூஜையின் முறை என்னென்னா, நம்ம மட்டும் கொடுக்க மாட்டோம், பத்ரகாளி மட்டும் கொடுக்க மாட்டான், அவளை சூழ்ந்து படை பரிவார தெய்வத்துகள் இருப்பாங்க. நான் ஐதீகம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு எதிரியும் நம்மளுக்கு நினச்சிக்கலாம், அவன் நம்மளை எதிரியும் நம்ம நினச்சிக்கலாம், அந்த நிமிஷமாக அவனுக்கு வந்து சரிவு தான், அந்த நிமிஷமாக அழிவின் பாதையாக வந்து வரான்னு அர்த்தம், அந்த நிமிஷமே அவன் வந்து யமன் கதவை தட்டான்னு அர்த்தம். ஏன்னா காளி அத்தின் ரௌத்ரம், அவளை வழிபாடு பண்ணுறவங்க உண்மையிலே அவளோட பாதத்தில் கொடுங்க, அம்மா ஒரு காலத்துக்கு தோல்வியை கொடுக்கவே மாட்டேன், வெற்றியை மட்டும் தான் கொடுப்பான். அதனால எனக்கு எந்த ஒரு பயமும் எப்பவுமே இருக்காது. எனக்கு எதா யாராலுமே என்னை எதுவுமே பண்ணவும் முடியாது. ஏன்னா பத்ரகாளி அவ்வளோ சக்தி வாய்ந்த தேவி. ஏன்னா நான் தர்மத்தோடு நிற்கிறவன், எனக்கு தர்மமே தர்மம், தர்மமே காளி. என் பூஜை எனக்கு தர்மம், என் காளி எனக்கு தர்மம், நான் பண்ணுற அன்னதானம் எனக்கு தர்மம், இவ்வளோதான். அப்போ நம்ம தர்மத்தோடு இருக்கும்போது நம்ம யாருக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை.
நம்மளை பயங்காட்டுன்னு வரவங்களுக்கு பயத்துக்கு பயங்காட்டிட்டு பாவ புரியுதா அவனுக்கு. அவ வச்சு என்ன பண்ணுமோ அந்த அம்மா அடிச்சிருவான், அவ்வளவுதான் சிம்பிள். ஏன்னா இப்பதான் அவருடைய ஒரு பக்கம் வெளியே வந்திருக்கு, இன்னும் அவரு என்னென்ன கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே ப்ரூஃபோட வரும், இன்னும் எல்லாமே வெளி வரும், இந்த உலகம் பார்க்கும். தேவி அம்மா விடமாட்டா, அம்மா ஆரம்பிச்சிட்டா எந்த ஒரு விஷயத்தையும் அம்மா ஆரம்பிச்சிட்ட பிறகு அதை முடிக்காமல் விடமாட்டா அம்பிகை, கண்டிப்பாக இதை நடக்கும். ஏன்னா பாருங்கள் இதுதான் இது சொல்கிறேன், நான் போன வாட்டி ஆரம்பிக்கிறது அம்மா வந்து ஓலை குடிச்சது இருந்தா இன்றைக்கி அம்மா வந்து நம்ம கோயில் கட்டினதால் நாங்கள் பேச முடியும் சொல்லிட்டு உட்காந்து வெளியே உட்காந்து பேசிட்டுருக்கிறோம். எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை, நீ பார்க்குற அவளுக்கு கூட கோவில் அவள் பாட்டு நடந்துன்னுக்குற அவ்வளோதான். அதனால் நம்ம எதுவுமே பண்ண, நம்மளுக்கு நம்ம பண்ணுற வேலை வேணால் அவள் பூஜையை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ண போதும், மற்றது அவள் பார்த்துக்க போகிறான். அனுகிரகம் அவளுது, செல்வம் அவளுது, பொருள் அவளுது, செல்வாக்கு அவளுது, அவள் போடுற பிச்சை தான் எல்லாருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அவள் முன்னாடி நின்று பூஜையை மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம், மற்றதெல்லாம் அவளே பார்த்துக்குவோம். கண்டிப்பாம்மா, அடுத்தடுத்து இன்னும் அகோரி கலையரசன் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது இன்னும் நாள் போக போக தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பேசலாமா? நன்றி. கண்டிப்பாக.